செம கூத்தே. இன்னைக்கு மொத போனி நான் தான் விருந்துக்குது. வணக்கம் பேசுறேன். கடுகே, அடிக்கிற அடி பூமியோட போடுவேன். பந்தியா குச்சியான்னு வேலைய பாத்துன்னு போ. கொஞ்ச நேரம் கவனம் இருக்கும். பாத்தியா, அவனா செத்துட்டான். இதுக்கு போய் எந்திருக்கு பெருச. இங்க வா. இந்த வயசான காலத்துல சட்டை இல்லாம வரிய, உனக்கு குளிர்ல. ஆகையினால நான் தரேன் உனக்கு சட்டை. இந்த உனக்கு குளிர்ல. நான் ஏற்கனவே உள்ள ஒண்ணு போட்டிருக்க. நீ போ மன்னாரு. இங்க வா. என்ன வேட்டி இல்லாம இருக்கிற? என்ன நாடி ஆயிடுது? கவர்மெண்ட் குடுக்கறதுனால நான் உனக்கு வேட்டி தரேன். இந்தா போ. இங்க பார். நீ ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை. நமக்கு மானம் மறுவாததான் உசுறு. ஊ மானத்தை நான் போட மாட்டேன். இந்தா இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நான் போட்டு விடுறேன் இரு. இனிமே உன்னை எவனும் கேள்வி கேட்க முடியாது. திருப்தியா எல்லாருக்கும் கொடுத்துட்டு பிரிய ஆயிட்டேன். உன் மூட்டை அதுல தூக்க. என்னடா மூட்டை அவர் தானே. இப்படி வா. என்ன சொன்ன? மூட்டை அவர் தானே. மூட்டை எந்திரா? மூட்டை எந்து தூக்க. அண்ணே ஏண்டா மனசாட்சி கேக்கலண்ணே? எதுக்குடா? மூட்டை அவர் தானே. அண்ணே மூட்டை தண்ணியில விழுந்துச்சுன்னே. ஏண்டா பின்னாடியே தானே வந்த. மூட்டை அவருதுன்னு ஏண்டா சொல்லல? நான் முதலையே சொன்னே மூட்டை அவருதுன்னு சொல்லி. மூட்டை முடிச்சு அவருதுன்னு சொல்லி இருந்தா ஆத்தோட 100 ரூபாய் பணத்திற்கு சாமான் போயிருக்காது. இல்ல நீ ஆத்தோட தெரியணும். உனக்கு வேலை பின்னாலியா? இவன் என்ன பண்ணான் தெரியுமாயா? இவன் மட்டும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு தினமா இவன் பொண்டாட்டிய தூங்க விடாம சந்தோஷமா இருக்கிறாயா? இவன் மாட்டுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணா அது சந்தோஷமா இருக்குமாயா? ஏண்டா கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? இந்த குடிகாரன் நாய் 4 போடு போட்டாதான் சரியா வரும். என்ன சொன்ன? 4 போடா? நான் போட்டதே என்ன அவங்க தெரியுமாடா? டாய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட்ல அரிசி பருப்பு ஹார்லிக் எல்லாம் ஓசிலாம் வாங்கி சாப்பிடுறான். ஆனா மாட்டுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்றா ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேன்றான். இது எப்படி நியாயம் பாண்டி? அது வந்து பாண்டி நான் சொல்றேன் சும்மாறியா? அண்ணா அது வந்து நான் எப்படி பண்ண நான் சொல்றேன். நீங்க வாங்களேன்
மாட்டுக்கு குடுப்பல்ல குடுப்பன் சொல்லியா குடுத்துறங்க இல்லடா வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் தான் உதவுவேன் மரம் தலைகீழா தொங்குது ஐயோ தண்ணிய போட்டாரா கொஞ்ச நாள் அப்படித்தான் இருக்கு நீங்க இந்த கைத்த இழுத்தீங்கன்னா நானும் நேராயிடுவேன் மரமும் நேராயிடுன எல்லாத்தையும் நிமித்திரம் பாரு இழுங்கண்ணே பாத்து மெதுவா 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 அப்படியே அப்படியே நிமிரு அண்ணா பாசப்படி இந்த பக்கம் தெரியுதா நான் இப்படி போய் இப்படி வருவேன் பக்கத்து ஒரு பணியாரோட பட்டு தட்டுனேன் தலைவருக்காக என்கிட்ட போட்டாரு பத்திரமா திருப்பி கொடுக்கணும்ண்ண உங்களுக்காக தான் இரவல் கொடுத்தேன் சடங்கு கொஞ்சம் ஒண்ணு விசிறி அடிச்சிருந்தேன் போ பண்ணிர தெரி வேண்டாம் இன்னும் கொஞ்சம் ஏத்திட்டு உண்டா பாத்துக்கிறேன் ஏன் இப்படி கோமா போற உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வா தம்பி இதுக்கு போய் கோபப்படலாமா நமக்கு எதுக்கு நான் போலாம் ரெண்டு பெரிய மனுஷனுக்கு பேசிட்டு இருக்க நீ நான் நடுவுல நீங்க ரெண்டு பேருமே மாமா முறை தானே நாளைக்கு ஏதோ ஒண்ணு கிடக்கவும் நாய் பாண்டி பூ அழகிய கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்க நீதானே தாய்மாமன் சீரை எடுக்கணும் தம்பி என் வாய் பொல்லாத வாய் சொன்னா நடந்தாலும் நடந்துரும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கட்டிக்க போற பொண்ணை பார்த்து இன்னொருத்தன் கட்டிப்பானு ஏன் கிட்டிய சொல்லுவேன் தன்ராஜ் கடல் வத்தி போனாலும் போகலாம் காளமாடு பால் கறந்தாலும் கறக்கலாம் இந்த ஞானம் என்னைக்காவது நீதி தவறி நடந்திருப்பானாடா அப்படிப்பட்ட நீதிமானே தர்மத்தின் தலைவனே இப்படி அக்க கப்பிச்சு போட்டுட்டேடா டாய் நீ பூ அழகிய கட்டிக்கலான்னு தானே மனப்பால் குடிக்கிற பாண்டியும் பூ அழகியும் சண்டை போட்டா தானே நீ கட்டிக்குவ பூ அழகிய ரெண்டு பேரும் காதலிச்சா உன் கதை கண்டல் காதலிக்க வைக்கிறேன் டேய் தண்டராஜ் நீ கதாநாயகனுக்கு தாண்டா வில்லன் நான் வில்லனுக்கே வில்லன் அன்புள்ள பாண்டிக்கு பூ அழகி எழுதி கொள்வது உன்னுடைய வருகைக்காக ஆவலா எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பேன் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் உடனே ஆற்றக்கரைக்கு வரவும் இப்படிக்கு பாண்டி தம்பிகளா இங்க வாங்க இந்த லெட்டரை பாண்டி கிட்ட பூவழி கொடுத்தான்னு நீ கொடு இந்த லெட்டரை பூவழி கிட்ட பாண்டி கொடுத்தான்னு நீ கொடு என்ன வேலைடா அது என்னங்க அது ஒண்ணு இல்லைங்க எங்க அக்காவுக்கும் உங்க அக்காவுக்கும் வந்து இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துகிட்டேன் சும்மா இருக்க மாட்டேன் ஜாக்கிரதை சரி பாண்டியன் கிட்ட கொடுத்த லெட்டர் இந்த ஆள் கிட்ட கச்சிருச்சு அப்போ பூ அழகி கிட்ட கொடுத்த லெட்டர் ஏற்கனவே முட்டிச்சியில பேத்து போட்டான் இப்ப மாட்டினா முதுகெலும்பியே பேத்துருவான் ஓடிடுவான் போடா எருமை ஐயோ கோயில் கோபுரம் சாயுத இத கீழே விழவிட கூடாது ஐயோ அந்த காலத்துல கஷ்டப்பட்டு கட்டின கோபுரம் சாய போகுதே விழக்கூடாது விழக்கூடாது புடி
என்ன கோயில முட்டிக்கிறீங்க? முட்டிக்கிறது வேற குடிச்ச வரல பேமானி கழுத சாயறதுக்கு இருந்த கோபுரத்தை தாங்கி புட்டி எடுக்கிறேன். என்னையா முட்டினு இருக்கன்னு சொல்றேன். உங்களையும் என்னைய தாங்கிட்டு இருக்கிற எம்பெருமானோட கோயில் கோபுரம் சாஞ்சிருமான இல்ல ஒரு சாயத்தான் விட்டுருவாரா சொல்லுங்கண்ண. அப்படிங்கிற விடுங்கண்ண விட்டுறேன். விடுங்கண்ண விட்டுறேன். சாஞ்சிச்சு உன்னை பொலி போட்டுருவேன். விடுறேன் விடுங்க விடுங்க விட்டுட்டேன். அட பாவி, உன் பேச்ச கேட்டு கோயில் கோபுரத்தையே கவுத்துட்டுடா. தெய்வமே கவலைப்படாத, நாளைக்கு நிமித்திடுறேன். நாளைக்கு நிமித்திடுறேன். ஏத்து மீனை முள்ளோட முழுங்க. தண்டாச்சு பாண்டிய, உனக்கு மட்டும் துரோகம் செய்யல, எனக்கும் தான் துரோகம் செஞ்சுக்கிறான். உனக்கு என்ன துரோகம் பண்ணா? நீ கட்டிக்க வேண்டிய பொண்ணை அவன் கட்டிக்க போறான், அவன் கட்டிக்க வேண்டிய பொண்ணை எனக்கு கட்டி வச்சுட்டான். ஐயோ, இருந்தாலும் அவன் குடுக்கிற தொல்லை இதால தாக்கவே முடியல. நினைச்சேன்னா அவனை நானே வச்சிருவேன். இருந்தாலும் கை உதறத, கல்யாணத்துல ரொம்ப கூட்டம் இருக்கும்ல, அவனை வெட்டதுக்கு சரியான ஆள் நீதான். இந்த குடி கையெல்லாம் நடக்குது பாரு. ஏத்தே அந்த பாண்டியன வெட்டாம உடம்பாய். தட்டாச்சு, நீ பாண்டியன வெட்ட போற? டாய், அவனுக்கு முதலிரவு முடிஞ்ச பிறகு தான் அவனுக்கு போதையே தெளிய போகுது. கூறு பாருங்க, எவனுக்கு நான் போய் சவரம் பண்ணேன்? ஏண்டா டாய், நீ கதாநாயகனுக்கு தாண்டா வில்ல, நான் வில்லனுக்கே வில்ல. ஐயோ கடா, நீ கவுத்துட்டமா ஒண்ணு ஆட்ட முடியாது. நான் கல்யாணத்துக்கு போறேன். நீல் விழியும் கண்டு ரம்பா சுவாமி, என் மதிமா எங்கினேன் மூன்று உலகிலும். ரம்பா நீ ரம்பா சிரிக்கிற, நீ என்ன பார்த்து சிரிக்கிற? நீ என் தொழில உனக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. அதான் நீ கேவலமா சிரிச்சிட்ட. உன்ன நான் இன்னைக்கு விட போறதில்ல. உனக்கு ஒரு வேலை செய்ய போறேன். மாப்பிள்ள, சாந்தி முகூர்த்தத்துக்கு 2 மணி வரைக்கும் நேரம் இல்ல. 2 மணிக்கு மேல வச்சுக்கலாம் மாப்பிள. ஓகே மாமா, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் இங்கேயும் படுத்துக்கிறேன். உள்ள மாப்பிள. பரவாயில்ல மாமா, இங்கேயும் படுத்துக்கிறேன். எழுப்புங்க. இனி நீ எங்கேயும் போக முடியாது. முடிஞ்சு போச்சு, நீ முடிஞ்சு புட்ட. இன்னைக்கு பாரு உண்ட. அம்மாக்கு